நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை வடுக்கர் தெருவைச் சேர்ந்தவர்தான் பழனிவேல். வயது 41. துறையூரில் உள்ள ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவிதான் மோகனாம்பாள், வயது 38, தாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 10 வயதில் ஒரு மகனும் 15 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். கடந்த 2 மாதங்களாக தான் அவர் தனது குடும்பத்தாருடன் தாப்பேட்டை வடக்கர் தெருவில் வசித்து வந்தார். பழனிவேல் தினமும் மோட்டார் சைக்கிளில் துறையூருக்கு வேலைக்கு சென்றும் வந்துள்ளார். கடந்த 19ஆம் தேதியன்று துறையூருக்கு வேலைக்கு சென்ற பழனிவேல் இரவு வீடு திரும்பவில்லை. இதனால் மோகனாம்பாள் தனது கணவர் செல்போனில் தொடர்பு கொண்ட போது போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதென வந்துள்ளது. இதனால் கணவரின் நண்பரான உப்பிலியாபுரம் அரசு போக்குவரத்து கிளை பணிமனையில் காசாளராக பணிபுரியும் ராஜா, வயது 42 என்பவரிடம் விசாரித்துள்ளார். இந்நிலையில்தான் துறையூரில் இருந்து தாப்பேட்டை செல்லும் சாலையில் தேவரம்பப்பட்டி வனப்பகுதியில் சாலையோரத்தில் மோட்டார் சைக்கிளுடன் பழனிவேல் இரத்த காயத்துடன் இறந்து கிடந்தார். இது குறித்து மோகனாம்பாள் தனது கணவரான பழனிவேல் விபத்தில் இருந்ததாக ஜெய்புநாதபுரம் போலீசில் புகாரும் அளித்துள்ளார். ஆனால் பழனிவேல் இறந்து போனதில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து முசிறி போலீஸ் துணை சூப்பரண்டான பிரமானந்தம் மேற்பார்வையில் தாப்பேட்டை இன்ஸ்பெக்டரான கண்ணதாசன் மற்றும் போலீசார் மோகனாம்பாள் மற்றும் ராஜா ஆகியோரை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது விசாரணையில் மோகனாம்பாள், ராஜா ஆகியோருக்கிடையே இருந்த கள்ளக்காதலை கணவர் கண்டித்ததால் கூலிப்படையை வைத்து கொலை செய்து கணவர் விபத்தில் இருந்ததாக நாடகமாடியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் துறையூர் தாலுகா அழுத்துடையான்பட்டி கிராமத்தில் பழனிவேல், ராஜா ஆகியோர் குடும்பத்தினருடன் வசித்து வந்தபோது ராஜாவிற்கும் மோகனாம்பாளுக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பழனிவேல் வீட்டில் இல்லாத போது இருவரும் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இதனால் பழனிவேல் மோகனாம்பாள் இடையே குடும்ப தகராறு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை சமயத்தில்தான் மோகனாம்பாள், பழனிவேல் இருவரையும் அவரது உறவினர்கள் சமாதானமும் செய்தனர். இதைத் தொடர்ந்து தாப்பேட்டை வடுக்கர் தெருவில் குடும்பத்தாருடன் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு துறையூர் பகுதியில் வீட்டு மனை வாங்கிய தொடர்பாக பழனிவேல், ராஜா ஆகியோருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மேலும் மோகனாம்பாள் கள்ளக்காதலான ராஜாவிடம் அடியாட்கள் உதவியுடன் கணவரை அடித்து மிரட்டி வைக்குமாறு கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் ராஜா உப்புலிபுரம் வளையம்பட்டியைச் சேர்ந்த சுதாகர், வயது 44 என்பவருடன் பழனிவேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உதவி கேட்டுள்ளார். சுதாகர் திருச்சியில் உள்ள கூலிப்படையைச் சேர்ந்த பரத் என்பவரை ராஜாவிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். இதையடுத்து ராஜாவும் கூலிப்படை பரத்தும் பழனிவேலை தாக்குதல் நடத்துவதற்கு பல கட்டங்களாக திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ராஜா சிறிது சிறிதாக பரத்திற்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாயும் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட பரத் பழனிவேல் மீது எந்த தாக்குதலும் நடத்தாததால் கோபமடைந்த ராஜா பரத்திடம் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். இதையடுத்து கடந்த 19ஆம் தேதி இரவு துறையூரிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தாப்பேட்டை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்ற பழனிவேலை கூலிப்படையினரிடம் ராஜா அடையாளமும் காட்டியுள்ளார். பின்தொடர்ந்து சென்ற பரத் மற்றும் கூலிப்படையினர் 3 பேர் சேர்ந்து தாப்பேட்டை அருகே தேவரம்பட்டி வனப்பகுதியில் பழனிவேலை வழிமறித்து கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்துள்ளனர். அப்போது உயிருக்கு போராடிய பழனிவேல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்ற போது கூலிப்படையினர் தாக்கியதில் காயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பழனிவேல் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளை அடித்து உதைத்து சேதப்படுத்தி விபத்து நடந்தது போல சாலையோரத்தில் பழனிவேல் உடலை வீச்சு சென்றுள்ளது விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் மோகனாம்பாள், கள்ளக்காதலன் ராஜா, சுதாகர் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் கூலிப்படையைச் சேர்ந்த 3 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.